ஸோ ஃபேன்சி வீலுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து டயக்ராம் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு சென்டர் டாட் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து பட்டன் ஹோல் மாதிரி தான். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும், அதாவது எந்த ஒரு பிளேஸில் வேணாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு ரிவர்ஸ் செயின், ஸோ இங்கே வந்து நம்ம எங்கே பாயிண்ட் பண்ணியிருக்கோமோ அங்கே தான் வந்து நீங்கள் வைக்கணும். இதை வந்து ரிவர்ஸில் இழுக்கணும். ரிவர்ஸில் இழுத்துட்டு ஒரு லாக் செயின், நெக்ஸ்ட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு ஸ்டிச். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து எங்கே வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அதே இடத்துல தான். ஸோ அதே மாதிரி ரிவர்ஸ், ஒரு லாக், பக்கத்துலேயே வந்து ஒரு ஸ்டிச்சு, ஸோ இது வந்து இந்த டாட் இந்த ஹோல்ஸை விட்டுட்டு வேறு எங்கேயும் வந்து உங்களுக்கு வந்து போகக்கூடாது. ஸோ அப்போ தான் வந்து அந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து நம்ம லாக் எப்போவுமே பட்டன் ஹோலில் நம்ம எப்படி போடுவோமோ அதே தான். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதை வந்து ஒரு ஆஃப் ஆஃப் வேவாகவே கூட வந்து நீங்கள் ஒரு தனி ஸ்டிச்சஸாக கூட போட்டுக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் ஃபில்லிங்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கூட கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து டிஸ்டன்ஸ் வந்து பெருசாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கம்மியான இடத்துல போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரேமை விட்டு கிளாத் வந்து கலட்டும் போது உங்களுக்கு வந்து இந்த நூல் வந்து தனியாக தெரியாது. இங்கே கரெக்டாக வந்து இந்த சென்டரில் தான் வந்து நீங்கள் வந்து இது பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இங்கே இந்த மாதிரி பக்கத்து பக்கத்தில் வந்து நீங்கள் அப்படியே குத்திக்கிட்டே போகலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே இந்த மாதிரி நீங்கள் பக்கத்து பக்கத்தில் பட்டன் ஹோலே வந்து நம்ம இந்த மாதிரி சென்டரில் வந்து ஹோல் போட்டு போட போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ்னு எதுவுமே இல்லை. ஸோ இது பார்க்கும்போது ஒரு வீல் பொசிஷனில் இருக்கும் இந்த ஸ்டிச் வந்து. ஸோ நான் சொன்ன இல்லையா, பேசிக்காக சில ஸ்டிச்சஸில் வந்து நம்ம ஸ்ட்ராங் ஆகிட்டோம் அப்படின்னா இதில் அடுத்தடுத்து போடக்கூடிய ஸ்டிச்சஸ் எல்லாமே ஈஸி தான். இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் எந்த இடத்துல யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் வந்து இருக்குது. ஸோ வெறும் வந்து இந்த சீக்வன்ஸு, சுகர் பீட்ஸு, பீட்ஸ் வச்சு வந்து ஸ்டிச்சஸ் போடாமல் ஒரு ப்ளவுஸ் ஒர்க் பண்ணாமல் சில இடத்துல வந்து த்ரெட் ஒர்க்கும் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி பட்டன் ஹோலு, செயின் ஃபில்லிங்கு, லோடிங்கு, ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு லாக் போட போகிறோம், செயினை வந்து நம்ம வந்து ரிவர்ஸில் இழுக்க போகிறோம். ஸோ த்ரெட்டு வந்து எப்போவுமே வெளியே வரலை அப்படின்னா உங்களுக்கு உள்ளுக்க மாட்டிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து த்ரெட்டை முனையிலே பிடிச்சிருக்காதீங்க, இந்த மாதிரி நீடல்குள்ளே விட்டுட்டு இயங்கும். ஸோ இதுதான் வந்து ஃபேன்சி வில். ஸோ இந்த கரெக்டாக இந்த சென்டர் பாயிண்டில் தான் இந்த ஹோலில் தான் வந்து நீங்கள் இட்டு விட்டு எடுக்கணும். என்னடா கிளாத் வந்து ஹோல் விழுந்துருச்சு அப்படின்னு இது பண்ணாலே நீங்கள் அந்த இடத்துல ஏதாவது ஒரு பீட்ஸ் வந்து வச்சு நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து இங்கே வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபினிஷ் பண்ணுற இடத்துல நம்ம வந்து ஒரு நாட் போட்டுக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம நாட் போட்டுட்டு இந்த மாதிரி இந்த சென்ட்ரு ஹோல் மாதிரி உங்களுக்கு வருது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஒரு பீட்ஸ் வச்சு ஃபில் பண்ணோன்னா கூட இந்த டிசைன் வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ
ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பீட்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணலாம், இல்லை இந்த இடத்துல வேறு ஏதாவது ஒரு சம்கீஸ் வச்சுட்டு அதில் போடலாம், ஒரு ஸ்டோன் பிளேஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். இது வந்து நான் வந்து இந்த வீல் வந்து பெருசாக உங்களுக்கு விசிபிளாக இருக்கணுன்றதுக்காக கொஞ்சம் பெரிய சைஸில் வந்து போட்டிருக்கேன். இது கொஞ்சம் சின்னதாக போட்டிங்கன்னா இன்னும் லுக் வைஸ் நல்லாயிருக்கும். ஏன்னா நீங்கள் இது ஃப்ரேம்லேருந்து கலட்டும் போது இந்த நூல் வந்து தனித்தனியாக உங்களுக்கு வந்து ஆடாமல் இருக்கும். ஸோ இதில் வந்து இந்த பாதி ஷேப் வரைக்கும் போடலாம். ஸோ இது வரைக்கும் போடும்போது ஒரு என்ன சொல்கிறது, இது ஒரு டிசைன்ஸ்க்கு நம்ம போடலாம், இந்த மாதிரி ட்ரையாங்கிளில் வர ஒரு ஷேப்க்கு வந்து இந்த மாதிரி போடலாம். ஸோ ஒவ்வொரு க்ரியேட்டிவிட்டி வந்து நீங்கள் தான் வந்து யோசிக்கணும், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா வந்து நீங்கள் எனக்கு கமெண்டில் கேளுங்க. ஸோ நம்ம கிளாஸில் எல்லாமே ஃப்ரீ மட்டும்தாங்க. ஸோ எதுக்குமே நீங்கள் பே பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு பேசிக் மெட்டீரியல்ஸ் வேணும்னா மட்டும் நீங்கள் டிஸ்பிளேயில் இருக்க நம்பருக்கோ இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கோ நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ என்னால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட் வந்து நான் உங்களுக்கு எப்போவுமே கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ பேசிக்ஸில் முடித்தவங்களே வந்து நிறைய பேர் வந்து ப்ளவுசஸ் வந்து போட ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, அவங்களோட ஒர்க்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ சூப்பராக இருக்கும், எல்லாருமே வந்து ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ எதையுமே நம்மளால் கற்றுக்க முடியுன்ற ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையோடு வந்து நீங்கள் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்போ இருந்தாலும் இந்த ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு எந்த ஒரு இடத்துலையும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.